ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜே கேமிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பஸ் மோட் எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்ட் டவுன்லோடு வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட கேம் வெர்ஷன் வந்து 1.31.10S. இதில் வந்து நீங்கள் தமிழ்நாடு மேப் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மேப்பில் வந்து ப்ரொஃபைலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ஓன் ப்ரொஃபைலில் போய் பஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நீங்கள் 30 லெவல் முடிக்கணும். 30 லெவல் முடித்தாலும் பஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வின்ரார்னு ஒரு ஃபைல் தேவைப்படுது. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பஸ் மோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா பாருங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 பஸ் வந்திருக்கு, அடல்ட்டு கோச்சு எல்லாம் வந்திருக்கு. இதில் பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி 276 MB ஒன்று இருக்குது, 170 KB ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து வெர்ஷன் 1.30 வேணும் அப்படின்னா 276 இது மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வெர்ஷன் 31 வேணும் அப்படின்னு சொன்னால் 170ன்றதையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வெர்ஷன் 31 தான் பண்ணுறோம், அதனால் ரெண்டுமே நமக்கு தேவை, ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து டேட்டா கேபிள் போட்டு ஏதோ ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிடுங்க. டிஸ்க் டி இல்லைன்னா டிஸ்க் சி எதில் வேணாலும் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், உள்ளே போகிறேன், ETS2 ரேர் ஃபைலில் காட்டுது. அது வந்து இப்படி கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் வரும், எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், அதனால் கேன்சல் பண்ணிட்டேன். ETS2 சொல்லி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் பாருங்கள் மேலே இருக்குது, அதில் உள்ளே போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் இன்ஸ்டால் ஆகும். ஆனதுக்கப்புறம் டிஸ்க் சி வாங்க, அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ளே போனால் வின்ரார் 64 இல்லை 86 இருக்கும், 64 யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான், செகண்ட் ஒரு ஐக்கான் இருக்கும், ஃபஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமுக்கு உள்ளே போகும். கேமுக்கு உள்ளே போய் ஒரு டைம் போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஐக்கான் இருக்கும், 64 பிட்டு 84 பிட்டு. நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணி கேம் விளையாடுக்கலாம். நீங்கள் கேமுக்கு உள்ளே ஒரு டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பழையபடி நீங்கள் ஏற்றி வச்ச அந்த ஃபோல்டருக்கு போங்க. அடுத்ததாக நம்ம ஏற்றி வச்ச மாருதி பஸ் மோடு பாருங்கள், மேலே பாருங்கள் 1.31.31 வெர்ஷனுக்கு, கீழே தமிழ்நாடு மேப் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அதுலேயே பாருங்கள் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள், டாக்குமெண்ட் வந்து அதில் உள்ள ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 அப்படின்ட்டு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் மோடு எல்லாம் இருக்கும். ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தான் தமிழ்நாடு வின்ரார் கீழே பாருங்கள், தமிழ்நாடு மேப் பார்ட் 1 இருக்குது. அது கூட மற்ற மோட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள், நோ டேமேஜ் ஃபைல் இருக்குது. எல்லாத்தையும் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு டாக்குமெண்ட் ஃபைல்ஸில் போனீங்கன்னா ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2, அதில் உங்களுக்கு மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், அது இல்லைன்னா நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மோட்னு போட்டுக்கோங்க. உள்ளே போய் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் இப்படி வந்துடும், எல்லாம் பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ளே போகலாம். பாருங்கள் நம்ம ரெகுலர் ப்ரொஃபைல் மேலே இருக்குது, கீழே பாருங்கள் நம்ம போட்ட தமிழ்நாடு ப்ரொஃபைல் இருக்குது, அதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மோட் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நம்ம போட்டு வச்சுருக்கிற மோடெல்லாம் வருது, 31 போட்டிருக்கோம், பஸ் மோட் போட்டிருக்கோம், அப்புறம் தமிழ்நாடு மேப் போட்டிருக்கோம், பஸ் ஸ்கின் போட்டிருக்கோம். பாருங்கள் ஒவ்வொரு இதையும் டபுள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி க்ரீன் கலரில் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி வரும்.
நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் அது கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்படி வந்துடும். அடுத்து கண்டினியூ கேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு நிறைய இது வரும், லோடு அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. அதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கேம் ஃபைலுக்கு போயிடும். பாருங்கள் பாருங்கள் இந்த ட்ரக் தான் நமக்கு டெம்பரரியாக அந்த ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ட்ரக் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, பாருங்கள் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள் ட்ரக் டீலர்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் தமிழ்நாடு மேப் வந்துருச்சு. ஆல் ட்ரக் டீலர்ஸும் இதில் இருக்குது பாருங்கள், மேன் கோச்சு, பாரத் பென்ஸ், ஸ்கேனியா எல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ மாருதி ஸ்கேனியா தான் இப்போ பண்ண போகிறோம். மாருதி பஸ்ஸு அப்படியே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ ட்ரக் டீலர்ஸ் டீலர்ஸ் காட்டுவாங்க பாருங்கள். கீழே ஒரே ட்ரக் டீலர் தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் விசிட் செலக்ட் டீலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற பஸ்ஸு கஸ்டமைஸ் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து மாருதி பாடி வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. செகண்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பாடி ஹைட் எப்படி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடல்ட் வேணுமா, கோச் வேணுமா, மாருதியில் உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இதில் வந்து இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு நான் வந்து ஹை பவரில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை பவரில் போட்டிருக்கேன். நாலாவதில் வந்து உங்களுக்கு லைலேண்ட் எந்த வகையில் வேணும் வண்டி பாடிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. நான் அசோக் லைலேண்ட் போட்டிருக்கேன், வெயிட்டிங் போட்டிருக்கேன். இது வந்து பஸ்ஸோட உங்களுக்கு உள்ள சைடு உள்ளேருந்து பார்த்தா வெளியே அட்ராக்ஷன் எப்படி தெரியுதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம போட்டு வச்சுருந்த ஸ்கின்னு கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோட ஸ்கின்னு மைசூர் டு பழனி. பாருங்கள் பஸ்ஸோட இன்சைடு ஸ்டேரிங் உங்களுக்கு அசோக் லைலாண்ட் மோடு வேணுமா இல்லை டூரிஸ்ட் மோடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. அடுத்தது பஸ்ஸோட இன்ஜின் கவர் அப்புறம் சீட் கவர்லாம் உங்களுக்கு எந்த டிசைனில் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் மாலை உங்களுக்கு எந்த டிசைனில் பிடிச்சிருக்கோ அதையும் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாமி ஃபோட்டோ பாருங்கள் வைக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். பாருங்கள் பஸ்ஸில் செட் பண்ண கலர்லாம் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் கேட்கும். கொடுத்தா அவ்வளோதான் பர்ச்சேஸ். இதில் வந்து டீலர் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது, ஓகே கொடுங்க. பாருங்கள் ட்ரக் இஸ் ஃபார் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பஸ் நமக்கு ஆக்டிவ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இப்படி மேப்பில் லெஃப்ட் சைடு வந்து என்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும் பாருங்கள்.
என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது, டைரெக்டாக ஓப்பன் ஆகாது, வெளியே வந்துடும். அதனால் F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இப்படி வரும். இதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனு, மிரர், இதெல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அவ்வளோதாங்க பஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. பாருங்கள், ஸ்கேனியா கம்பெனியிலேருந்து தான் நம்ம பஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம அடுத்ததாக போடுற வீடியோ வந்து நம்ம ஊரில் இருக்கிற மண் ரோடு, ஜல்லி ரோடு, இந்த மாதிரி மலைப்பகுதியில் போகிறது தான் அடுத்ததாக போட போகிறோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.